ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதசுரபி. நாய் அழுதால் அல்லது ஊளையிட்டால் கெட்டது நடக்கும் அப்படின்னு கிராமப்புறத்தில் சொல்லுவாங்கங்க. காரணம், நாய்கள் நம் சந்தோஷங்களையும் நமக்கான அபாயங்களையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் சக்தி படைத்தவங்க. நாம் வளர்க்கும் நாயை எங்கே கொண்டு போய் விட்டாலும் அது தன்னோட மோப்ப சக்தியை வைத்து நம்மக்கிட்ட வந்து சேரும் நன்றியுள்ள பிராணிங்க. பாசத்துடன் நாய் வளர்க்கும் ஒருவர் ரெண்டு தெருவுக்கு முன்னாடி வரும்போதே நாய் வீட்டுக்குள்ள அங்கும் இங்கும் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் அலைப்பாயுங்க. வாசக்கதவை அந்த நபர் திறக்கும் சப்தம் கேட்டவுடன் நீண்ட நேரம் அந்த வரவை எதிர்பார்த்து காத்திருந்தது போல ஓடி சென்று மேலே விழுந்து வரவேற்குங்க. தன்னை வளர்ப்பவர்கள் எங்கோ வரும்பொழுதே அதனை தனது உள்ளுணர்வால் அறிந்து கொள்ளும் சக்தி நாய்க்கு உண்டுங்க. அதுபோலவே தன்னை வளர்ப்பவர் வீட்டில் பிரியமாக இருப்பவர் ஏதோ துக்கத்தில் ஆளப்போகிறார் அல்லது அவருக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த துக்கத்தை தன்னோட பாணியில வெளியிடுதுங்க. சில நாய்கள் ஒரு இழுவை சத்தத்தில் குறைக்கும், சில வகையான நாய்கள் ஊளையிடும், சில வகை உரிமை கொண்டே இருக்குங்க. இவையெல்லாம் விலங்குகளோடு நெருங்கி பழகும் போது அவைகள் நம்மோடு தனது உள்ளுணர்வினால் உறவாடும் சங்கதிகள்ங்க. இவற்றை நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்காம பல நேரங்களில் அறிவை பயன்படுத்தி மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவோம் அல்லது அவற்றை அலட்சியப்படுத்த மாட்டோம். சில நாய்கள் இரவில் அல்லது பகல்ல ஊளையிடும். நாய்கள் ஊளையிடுவதை கண்டா மனதில் படபடப்பும் ஒருவித அச்ச உணர்வும் ஏற்படுங்க. பொதுவாக நாய் எந்த திசையை நோக்கி அழுகிறதோ அந்த திசையில இருக்கிறவங்களுக்கு மரணமோ அல்லது துக்ககரமான சம்பவங்களோ நிச்சயம் ஏற்படுங்க. வளர்ப்பு நாயானது நாம புறப்படும் போது குறுக்கே நின்று குறைத்து நம்மை தடுப்பது போன்ற செயல்கள் ஈடுபட்டுச்சு அப்படின்னா நம்ம போற வழியில திருடர்கள் தொல்லை அல்லது நம்மளோட பொருள் தொலையும் வாய்ப்பு ஏற்படுங்க. நாய் நம்மளோட காலை நக்குச்சு அப்படின்னா நம்ம போற பயணத்தில் தடைகள் ஏற்படுங்க. நாயானது வாயில கைத்த கவிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல செல்வம் சேருங்க. பொதுவாக நாய் முச்சந்தியில் நின்று கொண்டு ஊளையிடுவது கூடாதுங்க. நாய்கள் ஒன்று கூடி சூரியனை நோக்கி குறைச்சிச்சு அப்படின்னா நாட்டுல ஆட்சி மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. நாய்களோட கண்களுக்கு யமன் தெரியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் தருமனை பின்தொடர்ந்த நாய் தரும தேவதையின் மறு அவதாரங்க. நாய்கள் ஊளையிட்டால் யாராவது இறப்பார்கள் அல்லது யாருக்காவது எதிர்பாராத கண்டங்கள் ஏற்படுங்க. இதுக்கு விஞ்ஞான பூர்வ விளக்கமும் உண்டுங்க. நாய்களுக்கு 3000 மடங்கு மோப்பசக்தி இருக்கிறதுனால துப்பு துளக்குவதோடு சுனாமி பூகம்பம் ஆகியவற்றின் நுண்ணலைகளை உணரும் சக்தியும் பெற்றுவிடுதுங்க. இதனால முன்கூட்டியே நாய்கள் ஊளையிடுது. இதனால தான் நாயை யமனோட தொடர்பு படுத்தினாங்க. இந்தியாவில் பைரவருக்கு நாய் வாகனங்க. தாத்ரேயர் எப்போதுமே நாய்களோட தான் இருப்பாரு. கடவுளின் வாகனமாக இருக்கும் நாயை நாம எப்போதுமே கல்லால் அடிக்க கூடாதுங்க. ஒரு சிலர் நாய் ஊளையிட்டுச்சு அப்படின்னா தண்ணீரை ஊத்துவாங்க. இது ரொம்பவே தவறான செயலுங்க. வீட்டுல விரும்பி வளர்க்கப்படும் நாய் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட வீடு வறுமையின் பிடியில் என்னைக்குமே சிக்காதுங்க. நீங்க வளர்க்கும் நாய் சில நேரத்தில் திடீரென வித்தியாசமா செயல்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது குரலில் மாற்றம் காணுதல், சரியாக சாப்பிடாம இருக்கிறது, மேல உத்தரத்தை அடிக்கடி பார்ப்பது போன்றவை செய்தால் வீட்டில் யாருக்காவது நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி நாய்கள் அடிக்கடி நம்மை மோப்பம் பிடித்து கொண்டே இருந்தாலும் நமக்கு நோய் வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க. உங்களோட பேச்சை கேட்கும் செல்ல நாய் திடீரென கேட்காமல் அடம்பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சோதனை வரும் காலம் நெருங்குவதை உணர்த்துதுங்க. அதே மாதிரி உங்களோட நாய் வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னா கடன் தொல்லையில் சிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தங்க. நீங்க எப்போவாவது நாய் ஊளையிடும் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? அப்போ ஏதாவது ஒரு கெடுதல் செய்தி உங்க காதுக்கு வந்ததா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.